Hi students, I am Tamilarasan here. Namma indha session la chapter 6 ray optics la glittering of diamond paaka porom. Seriya? Okay. Oru diamond glitter aagum illaya? Adukku reason vandu total internal reflection. The effects due to total internal reflection. Adula namma glittering of diamond adha first paaka porom. First total internal reflection abdingaradhu enna abdingara paathiralam. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கிறோம், அது டென்சர் மீடியம். அங்கே ஒரு சோர்ஸ் இருக்கதா இமேஜின் பண்ணுங்க. அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் படும்பொழுது ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு ரேரர் மீடியத்துக்கு வருது. அப்போது அங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கம்மியாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ரேஸ் என்னவாகுது அப்படின்னு சொன்னால் த ரிஃப்ராக்டட் ரே கிரேசஸ் த்ரூ த பிளேன் ஆஃப் செப்பரேஷன். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அந்த கண்டிஷனில் நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சார், இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்னவாகுது, வர ரே எல்லாமே அந்த டென்சர் மீடியத்துக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பிளேன் ஆஃப் செப்பரேஷனில் பட்டு அந்த டென்சர் மீடியத்துக்குள்ளேயே என்னவாகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுடைய வேல்யூ கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்தால். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், த லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். அப்போ ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இது இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு இந்த டைமண்ட் வந்து கிளிட்டர் ஆகிறதுக்கு பிரின்சிபல். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ டைமண்ட் எப்படி கிளிட்டர் ஆகுது இங்க பாருங்களேன். அப்போ எப்படி கிளிட்டர் ஆகுது பாருங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த உள்ள போகக்கூடிய அந்த லைட் ரேஸ் வந்து அண்டர் கோஸ் த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒன் டைம்ஸ் ஆர் மோர் தென் ஒன் டைம்ஸ் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சு நமக்கு இந்த டைமண்ட் விட்டு வெளியில் வரதுனால நமக்கு கில்டர் ஆகுது. அப்போது அது நல்லா கில்டர் ஆகிறதுக்கு அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டைமண்ட் கட்டர் வந்து ப்ராப்பராக கட் பண்ணுறது தான் காரணம். புரிஞ்சுக்க முடியுதா? அதை ப்ராப்பராக கட் பண்ணால் தான் அது வந்து இந்த மாதிரி நமக்கு ஜொலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஜொலிக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல நிறைய ரேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் ஒரே ஒரு ரேயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரே வந்து இங்கே வந்து இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ இன்சிடெண்ட் ஆகும்பொழுது இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை வந்து எப்படி இருக்கணும், ஆமாம், கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கிறதுனால த ரே அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இங்கே ஒரு தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சு இங்கே ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் உள்ள என்டர் ஆகக்கூடிய ரேஸ் வந்து அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒன் டைம்ஸ் ஆர் மோர் தென் ஒன் டைம்ஸ் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சி வெளியில் வரதுனால அது கில்டர் ஆகுது. அப்போது அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கட்டர், டைமண்ட் கட்டர் வந்து இதை ப்ராப்பரான ஆங்கிளில் கட் பண்ணும். அது கட் பண்ணுறதை வச்சு தான் அது நல்ல ஜொலிக்கும். ஓகேவா சார்? அப்போ இந்த இடத்துல த டைமண்ட் அப்பியர்ஸ் டஸ்லிங் பிகாஸ் ஆஃப் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால தான் அது கில்டர் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ரே வந்து இது இன்சிடென்ட் ரே, இந்த இதுதான் பிளேன் ஆஃப் செப்பரேஷன், இது வந்து நார்மல். அப்போது இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் அந்த ரே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக வந்து பட்டதுன்னா, அதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது அண்டர்கோஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒரு மெனி டைம்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சு எமர்ஜ் ஆகுது, அதனால் அது கில்டர் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா சார்? இப்போது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டைமண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 2.417. அது கிளாஸினுடைய வேல்யூ 1.5 விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா சார்? இப்போ நம்ம டைமண்ட்டையும் இந்த கிளாஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். எதுக்கு வந்து அதிகமான சான்சஸ், மோர் சான்சஸ் டு அண்டர்கோஸ் அ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த டைமண்ட் வந்து 24.4. இது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம், அதனால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மி. அப்போது இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் 24.4 டிகிரி. நம்ம கிளாஸினுடைய நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிளாஸுக்கு எவ்வளோன்னு சொன்னால் 48.6 டிகிரி.
அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 48.6 டிகிரி. சரி, இங்க பாருங்களேன், இதுல டைமண்ட்ல அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா இந்த 24.4 விட கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட அந்த ரே வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஆனா இங்க கிளாஸ்ல 48.6 விட கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்ப இதை விட இதனுடைய அந்த பாசிபிலிட்டிஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடையிறதுக்கு அதிக பாசிபிள் அப்படின்னு சொன்னால் டைமண்டுக்கு, ஏன்னா அதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மி. எதை கம்பேர் பண்ணும்போது? கிளாஸை கம்பேர் பண்ணும்போது. புரிஞ்சுக்க முடியுதா? நான் சும்மா கிளாஸை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அப்போ டைமண்டுக்கு தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடையிறதுக்கு அதிகமான சான்சஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கில்டு டைமண்ட் கட்டர் மேக்ஸ் யூஸ் ஆஃப் திஸ் லார்ஜர் ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் வந்து 24.4 விட அதிகமாக, அதுலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணுறார். அப்படி கட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இன்சிடெண்ட் ரேஸ் அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அது ஒன் டைம்ஸ் ஆர் மோர் தென் ஒன் டைம்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சு எமர்ஜ் ஆகுது அந்த ரே. அதனால தான் நமக்கு இந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் கிடைக்குது, ஆஃப் த டைமண்ட் கிடைக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிரைம் ஃபிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.